அனைவருக்கும் அன்பான வணக்கம். செல்வ ராமாயணம் என்னும் இராமாயண காவியத்தின் பாடல்களையும் அவற்றின் விளக்கங்களையும் இந்த இராமாயண தொடர் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம். கடந்த பகுதிகளில் செல்வ ராமாயணத்தின் 37வது பாடல் வரை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 38வது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். செல்வ ராமாயணம் பாலபருவம் பயிற்சி காலம். முனிவர் விஸ்வாமித்திரர் தன்னுடைய அன்பு மகன் ராமனை தருமாறு மன்னன் தயரதனிடம் கேட்டவுடன் அவன் அஞ்சி நடுங்குகிறான். அஞ்சி நடுங்கிய மன்னனை அஞ்ச வேண்டாம், ராமனை கதிரவன் போன்று மிகவும் தகுதியுடையவனாக ஆக்கி உன்னிடம் மீண்டும் ஒப்படைப்பேன் என்று முனிவர் விஸ்வாமித்திரர் மன்னனிடம் கூறுதல். பாடல் எண் 38. எண்ணத்தில் நடுக்கமதே ஏற்றவனை கூப்பிட்டே அண்ணலென ஆழ்பவரே அருங்குடிகள் காப்பதெல்லாம் திண்மையுடன் செய்வதற்கு உம் திருமகனை ஒப்படைப்பீர். விண்ணனவே அவனை ஆக்கி விரிகதிருக்கு ஒப்ப வைப்பேன். இதுவே அந்த பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். எண்ணத்தில் நடுக்கமதே ஏற்றவனை கூப்பிட்டே, இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம். தன்னுடைய மகனை தருமாறு முனிவர் கேட்டவுடன் அஞ்சி நடுங்கிய மன்னன் தயரதனை முனிவர் அழைக்கிறார். அழைத்து அவனும் பேசுகிறார். அண்ணல் என ஆழ்பவரி அருங்குடிகள் காப்பதெல்லாம் திண்மையுடன் செய்வதற்கு உம் திருமகனை ஒப்படைப்பீர். இந்த வரிகளுக்கான விளக்கத்தை காண்போம். அண்ணல் என ஆழ்பவரி, அண்ணல் என்றால் பெருமைக்குரியவர்களில் சிறந்தவர். மன்னன் தயரதன் மிகவும் பெருமைக்குரியவன். அது மட்டுமல்ல, பெருமைக்குரியவர்களுள் சிறந்தவன். அங்கம் சிறந்தவனாக திகழ்ந்து ஆட்சியை செய்யக்கூடிய மன்னனே, அருங்குடிகள் காப்பதெல்லாம் உன்னுடைய குடிமக்களை காக்கக்கூடிய அந்த பணியை திண்மையுடன் செய்வதற்கு உம் திருமகனை ஒப்படைப்பீர். உம்முடைய குடிமக்களை நல்ல முறையில் பேணி காத்து நல்ல ஆட்சியை செய்வதற்கு ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக உம்முடைய மகன் ராமனை, உம்முடைய மக்களுள் தலை சிறந்தவனாகிய ராமனை என்னிடம் ஒப்படைப்பீர். விண்ணனவே அவனை ஆக்கி விரிகதிருக்கு ஒப்ப வைப்பேன். அங்கனம் நீர் அவனை என்னிடம் ஒப்படைக்கும் பட்சத்தில் அந்த மகன் ராமனை விண்போல் பரந்த வீரமும் எல்லையற்ற அறிவும் மிக்கவனாக அவனை ஆக்கி, அது மட்டுமல்லாமல் வானில் ஒளி கொடுக்கும் ஒளிக்கதிர் போல வீரியமுடன் திகழ்பவனாக அவனை ஆக்கி உம்மிடம் மீண்டும் ஒப்படைப்பேன். ஆகவே உம்முடைய மகனை எனக்கு தர வேண்டும் என்று அவர் கேட்கிறார். இதுவே இந்த பாடலுடைய பொருள். செல்வராமாயணத்தின் 39வது பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.